சினிமா இண்டஸ்ட்ரியில அதிகப்படியான பாடல்களை எழுதிய பாடலாசிரியர் வாலி அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாலி அவர்களை ஒரு பாடலாசிரியரா மட்டுமே நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. ஆனா அவர் ஒரு சிறந்த ஓவியர், நாடகங்களுக்கு கதை எழுதக்கூடியவர், அதையும் தாண்டி அவர் ஒரு சிறந்த நடிகர். இவர் 29 அக்டோபர் 1931 திருச்சியில ஸ்ரீரங்கம்ல ஒரு ஐயர் ஃபேமிலியில ரங்கராஜன் அப்படிங்கிற பெயர்ல பிறந்தவர். இவருடைய அப்பா ஸ்ரீனிவாசன் ஐயங்கார், அப்புறம் அம்மா பொன்னம்மாள் ஐயங்கார். திருச்சியில பிறந்த ரங்கராஜனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஓவியம் தீட்டுறதுலயும் கதை எழுதுறதுலயும் ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்கு. அண்ட் அதனாலதான் அவங்களோட ஃப்ரெண்ட் பாபு கிட்ட இருந்து அவருக்கு வாலி அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு. இவரோட ஆம்பிஷன் ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். அண்ட் இவர் தன்னோட ஏர்லி டேஸ்லயே நேதாஜி அப்படிங்கிற ஒரு இதழை எழுதி வெளியிட்டு இருந்திருக்காரு. இவரோட இந்த கனவுக்காக சென்னை எக்மோர்ல உள்ள ஒரு ஆர்ட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி 1 இயர் ட்ரைனிங் அப்புறம் வாலி பப்ளிசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு. பட் ரொம்ப சீக்கிரமாவே மூடிட்டாங்க. அகைன் அவரோட திருச்சி ஸ்ரீரங்கம்லயே மேடை நாடகங்களுக்கு எல்லாம் கதை எழுத ஆரம்பிக்கிறார். திருச்சியில உள்ள ரேடியோ ஸ்டேஷனுக்கும் கதைகளை எழுதுறாரு வாலி. இந்த நேரத்துல TM சௌந்தரராஜன் அவர்கள் வாலி எழுதி ஒரு பாடல பாடுறாரு. அண்ட் அந்த பாடல் ரொம்ப நல்லா இருந்ததுனால அவர் வாலிய பாராட்டி சினிமாக்குள்ள வர அவர் தான் ஃபர்ஸ்ட் தோன்றாரு வாலிய. உடனே வாலிக்கு சினிமா துறையில ஆர்வம் வந்து தன்னோட நடிகர் நண்பரான வி கோபாலகிருஷ்ணன் மூலமா சென்னைக்கு வராரு. அதே நடிகரோட உதவியோட வாலி அவர்கள் 1958 அழகர் மலை கல்லன் அப்படிங்கிற படத்துக்கு நிலவும் தாமரையும் நீ அம்மா அப்படிங்கிற பாடல முதல் முதல்ல எழுதுறாரு. இந்த பாடல சுஷீலம்மா தான் பாடுறாங்க. அண்ட் இந்த பாடலே வாலிக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகும். 1950 மெட்ராஸ்க்கு வந்த வாலி 1960 அவருக்கு MGRோட ஆதரவு முழுமையா கிடைச்ச பிறகு கண்ணதாசன் அவர்களோடவே போட்டிட்டு ஒரு சிறந்த பாடலாசிரியரா திகழ்றாரு. கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் நிறைய பேரை வாழ வச்சது அப்படிதான் சொல்லணும். வாலிக்கே தன்னோட வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற ஒன்று இருந்த கட்டத்துல அவர் மனமுடைந்து போகும்போது கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா பாடல் வரிகளை கேட்டுதான் புதுவாழ்வு வாழ ஆரம்பித்தவர். வாலி அவர்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 24 மணி நேரமும் என்கிட்ட இருந்த போது தட்டுல எதுவுமே என்கிட்ட சாப்பிட இல்ல, ஆனா இப்ப என்கிட்ட போதுமான அளவு எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு நேரம் தான் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அபூர்வ சகோதரர்கள் படத்துக்காக கமல் வாலி கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் லவ் ஃபெயிலியர் சாங் வேணும் அப்படின்னு கேட்கும் போது வாலி ஒரு பாடலை எழுதிட்டு காட்டுறாரு. ஆனா அந்த பாடல் கமலுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, திரும்ப திரும்ப எழுத சொல்றாரு. கிட்டத்தட்ட 5-6 தடவைக்கு மேல எழுதிட்டு இதுக்கு மேல என்னால எழுத முடியாதுன்னு வாலி கோபமா சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. அண்ட் அந்த பாடல் தான் உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் அப்படிங்கிற இன்னைக்கும் எவர் கிரீனா இருக்கக்கூடிய அந்த பாடல். SPB ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு, அம்மா பாடல் அப்படின்னா என்னைக்குமே முதல்ல அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படிங்கிற பாடல் தான் அப்படின்னு. வாலி அவர்கள் எழுதிய இந்த பாடல் திருச்சியில ஒரு கோயில்ல கூட பதிக்கப்பட்டிருக்கு. MGRோட 63 படங்கள்ல பாடல்கள், சிவாஜி அவரோட 70 படங்கள்ல பாடல்கள்னு எழுத ஆரம்பிச்ச வாலி அவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பாடலாசிரியரா இருந்து 15,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி இதுவரையும் எந்த ஒரு பாடலாசிரியரும் இத்தனை எண்ணிக்கையில பாடல்கள் எழுதாத வகையில ஒரு சிறந்த பாடலாசிரியரா இருந்துட்டு இருக்கவர் வாலி. இப்படி கற்பனை கதைகளுக்காகவும் வரிகளுக்காகவும் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருந்த வாலி அவர்கள் July 18, 2013 ரெஸ்பிரேட்டரி இல்லஸ் அப்படின்னு சொல்லி சென்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து. வீடியோ ஐடியாஸ்ல போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.